இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதை வந்துட்டு நமக்கு இதில் மாற்றும் போது நமக்கு இன்னொரு சீட்டிங் ஆப்ஷன் நமக்கு இதில் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்ரைவ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராயல் என் தரப்புலேருந்து புதுசாக அறிமுகப்படுத்தி உள்ள ஹிமாலயன் 450. ஸோ அந்த வெஹிக்கல் தான் நம்மள்கிட்ட இருக்குது. வண்டியை பார்த்தோன்னே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப இம்ப்ரெஷன் தான் சொல்லுவேன். ராயல் என்ஃபீல்டு தரப்புலேருந்து இப்படி ஒரு வெஹிக்கலா அப்படின்னு இருந்துச்சு. நிஜமாலுமே ராயல் என்ஃபீல்டு மாறிட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் திடீர்னு ஒரு விஷயத்தை பார்த்தா இல்லை, இன்னும் ராயல் என்ஃபீல்டு மாறல அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இதில் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன, அண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிமாலயன் 411 பழைய மரலும் இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள், இதை விட என்னெல்லாம் நமக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, இது ஆஃப் ரோடு ஸோ நமக்கு மேடு பலமான ரோட்களில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, வீலிங் பண்ணலாம் முடியுதா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம திறந்து வீடியோவை பார்ப்போம். வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பழசுலேருந்து புதுசு கம்ப்ளீட்லி ஒரு புதுமை தான் சொல்லணும். பழசு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே அடங்கும். ஸோ ரொம்பவே ஒரு ஸ்லீக்கான டிசைனிங்கில் இருக்கும். பட் இந்த நல்லாவே ப்ராட் ஒய்டரான ஒரு டிசைனிங்கில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஏறி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி டேங்க் ரொம்ப பெரிய ஒரு டேங்காக கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு 15 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும், இல்லை 17 லிட்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ஹைட் 5'11". ஸோ நான் உட்காந்துருக்கும் போது ஃபுல்லாக ஃப்ளோரில் எனக்கு இதாக ஆகலை, லைட்டாக ஊன்றாப்பில் தான் இருக்குது கால். பட் பில்லியனோட நீங்கள் உட்காந்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கீழே போகுது. அப்போ வந்து கால் நமக்கு ஃப்ளோரோட ஃப்ளோராகவே இருக்குது, அப்போ ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்குது. ஸோ இப்படி ஒரு வண்டி இருக்கும்போது பில்லியன்லாம் எப்படிலாம் வச்சு ஓட்டோங்கிற மாதிரி ஒரு டவுட்லாம் தேவையில்லை. பில்லியனோட போகும்போது நல்லாவே கம்ஃபர்டபுள் ரைட் கொடுக்குது இது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து கம்ப்ளீட்டாகவே நமக்கு எல்இடியில் வந்திருக்கு இந்த தடவை. அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் இன்னொரு விஷயம், இந்த வைசஸ் ஃப்ரண்ட் வைசஸ் எல்லாமே நல்லா சாலிடாக இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. இந்த பழசு பார்த்தா கூட நமக்கு கீழே இந்த இடத்துலயே கிளாம்ஸில் இல்லை ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஹை ஸ்பீட் போகும்போதுலாமே வின் நாய்ஸுக்கெல்லாமே இதெல்லாம் அதிரும் ரொம்ப. பட் இந்த தடவை வைசரோட குவாலிட்டியுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாத ஃபிட்மெண்ட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சஸ்பென்ஷன், ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் ரோடில் நமக்கு இதுவே நல்ல ஒரு கேப்பபிள்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இல்லை நமக்கு டெலஸ்கோப்பிக் தான். பட் இந்த தடவை அதை விட ஒரு அட்வான்ஸ்டாகவே கிட்ட நமக்கு ஒரு 43 mm ட்ராவல் பண்ணக்கூடிய அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. இதில் வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் சேமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 19-inch வீல்ஸில் 90/90 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே அதே தான். பட் ரியரில் வந்து இந்த தடவை நமக்கு புதுசில் மாறி இருக்கு. பழசில் வந்து 120/90 செக்ஷன் டயர்ஸில் வரும், இதில் 140/80 செக்ஷன் டயர்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் மாறலைன்னு ஒரு விஷயம் இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பேன், அது வந்து இந்த டயர்ஸ் தான். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு டியூப் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ராயல் என்ஃபீல்டு வந்து இதில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்போக் வீல்லையே டியூப்லெஸ் டயர் கொண்டு வரதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே நம்ம லான்ச் பண்ணிடுவோங்க மாதிரி ராயல் என்ஃபீல்டு தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கிராஷ் கார்டு, ஸோ இது நல்லாவே சாலிடாக கொடுத்துருக்காங்க. பழசுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு கிராஷ் கார்டு வர மாதிரி இருக்கும். பட் இதில் நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகி டேங்க் பெருசுங்கவும் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து இந்த ஹாஃப் டேங்க் வரைக்கும் நல்லா கவர் ஆகிற மாதிரி இந்த கிராஷ் கார்டும் கொடுத்துருக்காங்க. பிரேக்குமே பார்த்தாலும் நமக்கு டிஸ்க் சைஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் வருது. பட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் பழசில் 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க் இருக்கும், இதில் நமக்கு 320 mm ஒரு ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியருமே பழசில் 240 இருக்கும், இப்போ நமக்கு 270 mm ஒரு ரியர் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோக் எல்லாமே நமக்கு இந்த ஹிமாலயன் சொல்லிட்டு நேம் பேஜ் கூட இந்த கவர்லாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே மோர் அட்ராக்டிவாக இருக்குது இந்த வெஹிக்கில். அண்ட் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒய்டரான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பழசுமே நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் இந்த பழசில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட சீட்டோட குஷன்ஸ் தான், அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட்டாவே நல்லா ஒய்டராக இருக்க வகையில் இருக்குது. பின்னாடி டோ பாக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கணும் அதுமே இல்லை வச்சுக்கலாம். இதோட லோடிங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 7 கிலோ வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க. சேம் அதுலேயும் அதே மாதிரி தான், 7 கிலோ தான் மேக்ஸிமம் நல்ல கெப்பாசிட்டி இந்த இடத்துல வைக்க முடியும்னு கொடுத்துருப்பாங்க. பட் இதை கம்பேர் பண்ணலாம் இந்த நல்லாவே பெருசாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட்ல இருக்கக்கூடிய அன்னை ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் தான். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ திருச்சி சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த நியூ டிசைனில் இன்னுமே அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம்னா அவங்களோட சைலன்சர் டிசைன் தான். நமக்கு எப்பயுமே அந்த ஒரு ரவுண்ட் டைப் பெரிய சைலன்சர் இல்லாமல் இந்த தடவை நல்லவே ஒரு சின்னதாக ஸ்லீக் டிசைனில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அப்ரைட் போர்ஷனில் தான் இருக்குது. ஸோ வாட்டர் வெயிட்டிங்குமே நல்ல ஒரு விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் இது கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேளுங்க.
அண்ட் இண்டிகேட்டர்ஸாமே இந்த தடவை நமக்கு எல்இடிலாம் வந்திருக்கு. அண்ட் இதில் ஒரு யூனிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரியரில் வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸே நமக்கு பின்னாடி டெய்ல் லைட்டாகவும் ஆக்ட் ஆகிற வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்குது, பட் இருந்தாலும் இது ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் ஆகவே நமக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ பழசில் பார்த்தீங்கன்னா நமக்கு அனலாகில் தான் கொடுத்துருப்பாங்க, சின்னதாக ஒரு எம்ஏடி டிஸ்பிளே இருக்கும். பட் இந்த தடவை வந்து கம்ப்ளீட்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே நமக்கு அனலாக் டிஜிட்டலாகவும் மாற்றிக்கணும், டிஜிட்டலே ஒரு அனலாக் மாற்றுறதுக்கான ஆப்ஷனும் இல்லை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட் ஆப்ஷன் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க, ஈகோன் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ரைடிங் மோட் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுமே நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மோட் ஆப்ஷனையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது, ஸோ இப்போ நமக்கு வந்து அனலாகில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஜிட்டலில் மாறிடுச்சு. இப்போ ரெகுலர் சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதில் ஒரு ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். 805 mm சீட் ஹைட் அண்ட் 825 mm ஒரு சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இந்த 805 பார்த்தீங்கன்னா நம்ம 825 கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், ஆனால் 825 845 நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இந்த சீட் லாக் இதை எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு கலந்து வந்துடும். பேக் இதை எடுத்துட்டு நமக்கு இந்த சீட்டை கழட்டிட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதை வந்துட்டு நமக்கு இதில் மாற்றும் போது நமக்கு இன்னொரு சீட்டிங் ஆப்ஷனும் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ இதுதான் ரெண்டு இது. லோ ஹைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 805 825 அவங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், 805 வச்சுக்கும். ஏன்னா 825 ஒரு ரொம்பவே ஒரு ஹைட்டான ஒரு சீட் ஹைட் தான். ஏன்னா அந்த சீட் ஹைட்டில் நமக்கு நிறைய வெஹிக்கல்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது 845 வரைக்கும் இந்த வெஹிக்கலில் ஒரு அப்கிரேடுங்கிறது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க வேணும்னா, இங்கே 6.2 அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் வேணும்னா வேணா அந்த மாதிரி ஒரு சீட் ஆப்ஷன் அவங்க போய்க்கலாம். ஸோ அடுத்ததாக இதோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நேம்லேயே இருக்க மாதிரி நமக்கு இந்த தடவை நமக்கு வந்து ஒரு புதிய இன்ஜின் 452 cc கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்க்கும்போது 40 horsepowerும் 40 nm டார்க்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பழசில் பார்த்தீங்கன்னா 25 horsepowerும் 32 nm டார்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஃப் ரோடுக்கு நல்லாவே ஒரு கேப்பபிளாக பவர் நமக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும், இந்த ஒரு லெவல் ஆஃப் சிசிக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் டார்க் தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு, ஏன்னா ஆஃப் ரோடில் டார்க் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்தெல்லாம் நல்லாவே கேப்பபிளாக இருந்துச்சு. பட் இந்த தடவை நமக்கு ஏன் அந்த பவரையும் விட்டு வைக்கணுங்கிறதுல பவரும் நமக்கு நல்லா என்எம்எஸாகவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர் வந்து நமக்கு நார்மல் ரோடு, ஏன்னா நம்ம ஒரு வண்டி எடுத்தோம்னா ஆஃப் ரோட் பர்ஃபஸ்க்காக மட்டும் எடுக்கிறது கிடையாது, ஆன் ரோடுமே நம்ம ஓட்டுவோம் சிட்டிக்குள்ளேயுமே. ஸோ அங்கே வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ட்ராட்டர் ரெஸ்பான்ஸ், ஸோ இனிஷியலாக நம்ம ஒரு ஆக்சிலேட்டர் புஷ் கொடுக்கும் போதெல்லாம் நல்லாவே நமக்கு இருக்குது. இந்த லெவலுக்கு ஒரு ட்ராட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா அது காரணம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ரைட்பைவே டெக்னாலஜி தான். ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த ரைட்பைவே டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டருக்கு கேபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த தடவை இந்த ஒயர், அதாவது சென்சார் டைப், நமக்கு எந்த அளவுக்கு ட்ராட்டர் நீங்கள் நம்ம ஆக்சிலேட்டர் தூடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு பவர் டெலிவரி கொடுக்குன்னு சொல்லிட்டு சென்சார் மூலமா நமக்கு போயிட்டு நமக்கு பவர் டெலிவரி இருக்கும். ஸோ அதனால அதோட ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்பவே குயிக்காக இருக்கு. பட் ஒரு நீங்கள் 5th gear போகும்போது அந்த ஒரு 40 range கூட மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அப்போ நீங்கள் கியர் டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த லோயர் கியர் ரேஷியோங்கிறது நமக்கு இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. செயின் அடிக்க ஆரம்பிச்சது 5th, 4th gear நீங்கள் ஒரு 40 வந்தாலே செயின் அடிக்க ஆரம்பிச்சிது. அண்ட் ஆஃப் ரோடு அப்படிங்கும்போது உண்மையிலேயே ஒரு ஆஃப் ரோட் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு மணல் வெளியான இடத்துல நம்மளும் ஓட்டி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ரெண்டு வெஹிக்கிளுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நமக்கு பழசும் சரி புதுசும் சரி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பழைய ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு டிசைன், அந்த ஒரு ஸ்லீக் ஸ்ட்ரைட் லைன் டிசைன் மாதிரி அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக நம்ம கைக்குள்ளே அடக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு ப்ராடாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஜெஜான்டிக் ஃபீல் கொடுக்குது. பட் ஆனால் ஈஸி ஹேண்ட்லிங்காக தான் இருக்குது ரெண்டுமே. கூலிங் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ராயல் என்ஃபீல்ட் தரப்புலேருந்து ஏர் கூல்ட் அண்ட் ஏர் அண்ட் ஆயில் கூல்னு கொடுத்துருந்தாங்க, பட் ஃபஸ்ட் டைம் லிக்விட் கூலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்கிரேடட் இன்ஜின், ஹை பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின், நல்லா கூலிங் எஃபிஷியன்ட்டும் நல்லா இருக்கணுங்கிற வகையில் ராயல் என்ஃபீல்ட் தரவை லிக்விட் கூல் இன்ஜின் கொண்டு வந்திருக்குது. உண்மையிலே ஒரு தம்ஸ் அப் கொடுக்கக்கூடிய விஷயம் தான். பட் இதோட ஹீட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கண்டினியூஸாக ரன்னிங்லேயே மிஷின் இருக்கும்போது நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் நிறையா நல்லாவே தான் ஆகுது. நீங்கள் ஒரு ஃபுல் கியர் செட்டப்போட ஓட்டும் போது அந்த ஹீட் நமக்கு தெரியாது, நார்மலாக ஓட்டும் போது கண்டிப்பாக ஹீட் அடிக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் 220 mm கொடுத்துருந்தாங்க, இல்லை 230 mm. ஸோ ஒரு 10 mm டிஃப்ரென்ஸு. அண்ட் இந்த சைட் ஸ்டாண்டு சொல்லி ஆகணும். ஸோ சைட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு இந்த போட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை நமக்கு நல்லாவே கர்வ்டாக படுத்து சாயிறாப்புல இருக்குது. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜுமே இருக்குது, வண்டி நமக்கு நல்லா சாஞ்சிருக்கும். இன்னொரு நெகட்டிவ் சைட் அப்படி பார்க்கும்போது நம்ம கால் வந்து இப்படி தான் நம்ம வைப்போம். பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் வந்து நமக்கு நல்லாவே இது வெளியே வரைக்கும் போகிறனால நம்ம இந்த இடத்துலலாம் வச்சு போடும்போது காலில் போடுற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஸோ நம்ம தள்ளி வச்சு இதை போடுற
போட வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் இல்ல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது. இந்த வண்டியோட வெயிட்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 196 கிலோல கொடுத்துருக்காங்க. பலசுல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு 3 கிலோ கம்மி. பலஸ் 199 கிலோல இருக்கும், 196 கிலோ. பட் இருந்தாலும் இது ஒரிஜினல் வெயிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 90% ஃபியூலோட தான் இந்த கிலோ வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது ஒரு ஃபியூல் டேங்க் லிட்டர் 17 லிட்டர் வருது, 17 கிலோ கிட்டத்தட்ட. நம்ம ஒரு 5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியோட நான் ஓட்டுறோம் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இன்னுமே வெயிட் நமக்கு ரெடியூஸ் ஆகும். அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 185-186 அவ்வளோதான் இதோட ஒரிஜினல் வெயிட்டே நமக்கு வரும். மற்றபடி டிசோடாஞ்சு பார்க்கும்போது நியூ மாடல் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நமக்கு மற்ற பிராண்டில் எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இல்லை, நமக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லி லோடாதான் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரேரில் கொடுத்துருக்க டெய்ல் லைட் நம்மளாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இன்கேஸ் அது உடஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் செட்டே மாற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டெய்ல் லைட்டுமே அதில் இன்டகிரேட்டராக கொடுத்துருக்கனால உடஞ்சிச்சுன்னா டெய்ல் லைட் நமக்கு இல்லாமல் போகும். ஸோ அப்போ வந்து நம்ம அது கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் டயர்ஸுமே அவங்க டியூப் டயர்ஸாக இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லான்ச் டைம்லேயே அவங்க டியூப்லைஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அந்த பேச்சே நமக்கு இருந்திருக்காது. பட் அது அவங்க வந்து இன்னுமே டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துடும் சொல்லிட்டு நம்புவோம் டியூப்லெஸ் டயர். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த புது ஹிமாலயில நம்ம கொடுத்துருக்க விஷயங்கள். பழசுலேருந்து இந்த புதுசில் என்னெல்லாம் மாறுபட்டு இருக்குங்கிறது தெளிவாக நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறதையுமே பார்த்துருப்போம். அண்ட் ஃபைனலாக அதோட ப்ரைஸ் கேட்டகரின்னு பார்க்கும்போது இந்த தடவை நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. பழசு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்ரோடே ஒரு 270,000 அவ்வளோதான் வந்திருக்கும். பட் இந்த தடவை எக்ஷோருமே இந்த வெஹிக்கிள் நமக்கு 270,000 வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75,000 ப்ரைஸ் ஆன்ரோடில் நம்ம கம்பேர் பண்ணும்போது கூட தான் இருக்குது இந்த ஹிமாலயன் 450ங்கிறது. பட் இதோட மார்க்கெட்டில் இருக்க காம்படிட்டர்ஸ் அந்த அதோட ப்ரைஸை வச்செல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ப்ரைஸாக தான் வருது. உதாரணத்துக்கு டியூக் 390 அட்வென்ச்சர் எடிஷன்ஸ் அண்டு இப்போ ட்ரைம்ப்ல நம்ம ஸ்கிராம்லர் 400X எல்லாமே பார்த்துனோம். ஸோ அதோட ப்ரைஸ் அதோட ப்ரைஸ் தான் நமக்கு ஈக்குவலாக தான் வருது ஆல்மோஸ்ட். ஸோ மார்க்கெட்டில் இப்போ இருக்க இந்த அட்வென்ச்சர் கேட்டகரி வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஃபீச்சர் லோடெல்லாமே இது கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே இது நல்ல ஒரு அப்கிரேட் தான். அண்ட் இந்த வெஹிக்கிள் உள்ள வேரியன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெக் வைஸ் ஒன்று தான், கலர் வைஸ் தான் கிட்டத்தட்ட 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியன்ட்டு பார்க்கும்போது கலர் வைஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அந்த பெயிண்ட் டீமுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸும் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.